அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பனிப்போருக்கு பிறகு தற்போது மிகப்பெரும் கைதிகள் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். ஜெர்மனியின் பெர்லின் பூங்காவில் தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறைவாசம் அனுபவித்து வந்த ரஷ்யாவின் வாடிம் கிராசிகோவாவை விடுதலை செய்ய கோரி கடந்த 18 மாதங்களுக்கும் மேலாக அந்நாடு கோரி வந்தது. இந்நிலையில் தற்போது பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான மிகப்பெரும் கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரஷ்யாவின் 10 கைதிகளுக்காக பல்வேறு நாடுகளில் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 16 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை நிருபர் ஏவன் கெக்ஸ்கோவிச், ரஷ்ய அமெரிக்க பத்திரிகையாளர் அல்சு குர்மஷேவா உள்ளிட்ட 3 பேர் ரஷ்யாவால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பியுள்ளனர். அவர்களது விடுதலையை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். இதனிடையே 7 நாடுகளில் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த மொத்தம் 26 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு துருக்கி தலைநகர் அங்காராவில் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, ஜெர்மனி, போலந்து, ஸ்லோவேனியா, நார்வே, ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளின் சிறை கைதிகள் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.